ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்சிட்டி என்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேட்ச் நான் ஒரு ஓட்டிங் போல் கூட கொடுத்துருந்தேன், நம்ம சேனலில் ஓட்டிங் போல் கொடுத்துருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலே இருக்குது டெஸ்ட் பேட்ச் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம மொபைலில் இருக்கிற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த யூடியூப் சேனலையும் இங்கே குறை சொல்ல விரும்பலை, குறை சொல்ல வரல. அதுக்காண்டி நான் பண்ணலை. இவங்க டெஸ்ட் பேட்ச் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது, ஓகேவா? அதே மாதிரி நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காங்கிறது தான். இப்படி ஒரு ஆப் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பினேன், இப்படி ஒரு ஆப் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு ஆப்பை கூட சொன்னாங்க, இந்த ஆப்பும் நல்லாயிருக்கு, ஏன்னா அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அதை அதையும் வேணால் ரெஃபர் பண்ணிக்க சொல்லுங்கள், லெசன்ஸுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அதுவும் வியாபாரத்துக்கு வந்துருச்சு, லெசன்ஸையும் விற்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி காசுக்கு அது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச். எப்படி டெஸ்ட் பேட்ச் பற்றி யாருமே சொல்லாத ஒரு ரகசியம் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச்ங்கிறத விட இப்போ ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குது, முக்கியமான ஆப்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு. நான் என்ன ஆப்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பில் லெசன் வைஸ் கொஷின் இருக்குது. இப்போ சிக்ஸ்த்து புக்குனா சிக்ஸ்த்து புக்கில் இந்த லெசனில் இந்த கொஷின் இவ்வளோ கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஓரளவு கம்மியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து புக்கில் ஓவரலாக ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எல்லா புக்கிலையும் டேர்ம் வைஸ் 100 இருக்குது. டேர்ம் இந்த 50 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 கொஷின்ஸ் இருக்குது தமிழுக்கு மட்டும் நான் சொல்கிறது. நியூ புக்குக்கும் போட்டு வச்சுருக்காங்க. ஆப்வியஸ்லி அதில் எரர் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணல, எனக்கு ரீசெண்டாக தெரியும். அந்த ஒரு விழிப்புணர்வாக ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கணுமே தான் நான் சொல்கிறேன். அதில் எரர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நான் செக் பண்ணி பார்க்கல. ஆப்வியஸ்லி ஒன்று ரெண்டு இருக்கலாம், நம்மளாட்டி அதை குறை சொல்ல முடியாது. அது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அதுவும் கேட்டிருக்கு, இந்த கொஷினில் தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்லி அதிலே சொல்லியிருக்கா. அதில் மேபி நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவாங்க போல, அப்டேட் பண்ணுவாங்க போல. சிஏவும் அப்டேட் ஆகுது, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் எல்லாமே பார்த்துட்டேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே மாதிரி ஆப் இருக்கான்னு சொல்லிட்டு அதே ஆப் இருந்துச்சு, அதை நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன விஷயம்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒழுங்காக இல்லை. அதையும் நான் காட்டுறேன் வேணா ஸ்க்ரீன்ஷாட்டில். ஹிஸ்ட்ரிக்கு வெறும் 40 கொஷின் டோட்டல் ஹிஸ்ட்ரின்னு போட்டுருக்கு. ஆனால் இங்கே அவ்வளோ கம்மியாக தான் கொஷின்ஸ் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு வேறு ஆப் இருந்தால் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இன்னும் அதே ஆப்பில் தமிழில் பார்த்தீங்கன்னா வேறு ஆப், தமிழுக்கு வேறு ஆப், இங்கிலீஷ்க்கு வேறு ஆப் போட்டு வச்சுருக்காங்க. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டிக்கு மட்டும் 1167 கொஷின், 1167 கொஷின் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ இது இருக்குது. இவ்வளோ இதை பற்றி எந்த யூடியூப்பில் பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல் கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், ஏழை மாணவர்களுக்காக இலவசமாக ஏழை மாணவர்களுக்காகன்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், கிராமப்புற மாணவர்களுக்காகன்ட்டு. அப்படி அவங்களுக்கெல்லாம் இது இருக்குதானே தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட கேட்டவங்க, என்கிட்ட பேசினவங்க வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கிறது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ பதிவு மேக் பண்ணுறேன் ஒழிஞ்சு வேறு எதுக்காண்டி இல்லை. ஏன் இதை சொல்லலைன்னு தெரில, மேபி அவங்களுக்கு தெரியலையோ இருக்கலாம். ஸோ வாங்க அந்த வீடியோ பற்றி போகலாம். மொதல் ஒரு ஆப் நான் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த ஆப்பை நான் ஸ்க்ரீனில் இப்போ காட்டுறேன். அது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா, தீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். அது கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்லா தான் இருக்குது, ஆனால் டெஸ்ட்டு அதில் இல்லை. ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் சில டாபிக்ஸுக்கு இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே வைக்கிறேன் பாருங்கண்ணா, 0.6, 2.6 இருக்குது, 3.7 இருக்குது, எல்லா சப்ஜெக்டு 10th சோசியல் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லாமல் இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் அப்படியே படிக்கிறாங்க, தமிழில் எப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அப்படியே படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி நான் ஃபுல்லாக பார்க்கல அந்த ஆப்பை பற்றி. அது ஃப்ரெண்டு சொன்னாங்க அந்த ஆப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த ஆப்போட ஃபோட்டோ இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ தான் முக்கியமான ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. நான் இங்கே ஒருத்தட்ட லோக்கலில் பேசினேன், அவர்கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவர் பாஸ் பண்ணது இந்த ஆப்னால தான் நான் பாஸ் பண்ணப்பா, இந்த ஆப்பில் தான் நான் டெய்லி கொஷின் அடிச்சு பார்ப்பேன், இந்த ஆப்பில் தான் நான் டெய்லி அடிச்சு பார்ப்பேன், இந்த ஆப்னால தான் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்படி ஒரு ஆப் இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும், அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் அப்போ பெருசாக எடுத்துக்கல, நான் சும்மா நம்ம ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் விட்டுட்டேன். மறுபடியும் நான் அப்போ பேசும்போது அவர் சொன்னார், ஆப் இருக்குது, இந்த மாதிரி ஆப் இருக்குதுன்னு. மறுபடியும் அந்த ஆப் பேர் வரும்போது நான் சும்மா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமா, அந்த ஆப்பை நான் பெருசாகவே எடுத்துக்கல, அதை ஒரு பொருட்டாக மதிக்கல. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அவர்கிட்ட பேசினதுலாம். அப்போது ஆக்சுவலி அப்போ அவர் பொருட்டாக மதிக்கல, சரி இவ்வளோ அறுக்காமல் அந்த ஆப்பை சொல்லியிருந்தானே நினைக்கிறீங்க. அவங்க அந்த ஆப் தான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி நித்ரா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் இருக்கிறதே சில பேருக்கு தெரியலைங்கிறது வருத்தமான விஷயம். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புக் வைஸ் போட்டிருக்காங்க. புக் வைஸ் நம்ம அடித்து பார்த்துக்கலாம்.
நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான். அப்போ சிக்ஸ்த்து புக்காக சிக்ஸ்த்து புக்கு அந்த இது ஃபுல்லாக அடித்து பார்த்துக்கலாம். 100 கொஷின் கிட்ட. சரி, புக் வைஸ் தேவையில்லையா? குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தமிழா, தமிழில் வந்து சிலபஸ் படி இலக்கியம் தனியாக, இலக்கணம் தனியாக, தனியாக எல்லாமே தனித்தனியாக கொடுத்து அவங்க கொஷின்ஸ் வந்து அப்படி மேக் பண்ணியிருக்காங்க. எல்லா கொஷினையும் பாருங்கள், அதை அடித்து பார்த்துக்கலாம். அடித்து பார்த்துட்டு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்திருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேக்ஸுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க, எந்தெந்த லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், ஹெச்சிஎஃப், எல்சிஎம் எல்லாத்துக்குமே தனித்தனி கொஷின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாமே ஒரு ஒரு ஸ்லைடாக காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியல, அதுதான் வந்து வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி, ஆனால் அதை பற்றி யூடியூப்பில் யாருமே பேசலை. அதுதான் வந்து ஒரு வருத்தமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச வகையில், நான் பார்த்த வகையில், எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த ஆப்பை பற்றி யூடியூப்பில் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வகையில் இல்லை. ஸோ இந்த ஆப்பை பற்றி நம்ம பேசுவோமேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து நம்ம சேனலில் நான் கொடுக்குறேன். இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துக்கலாம், டெய்லி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லைனராகவும் அப்டேட் ஆகுது, ஆன்லைன்லேயும் டெஸ்ட் வைக்கிறாங்க. யூனிட் 8 வந்து தமிழக வரலாறு பண்பாடுன்னு இருக்கு, ஹிஸ்ட்ரியோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. மற்ற கொஷின்ஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்லேயே வரும். அங்கே போனீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ண தெரிலன்னு சொல்லுவாங்க, போய் பார்த்தாலே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஃப்ரீ தான் இந்த ஆப்பில், எல்லாமே ஆஃப்லைன் தான். உங்களுக்கு நெட்டு கூட தேவையில்லை, இந்த ஆப் டவுன்லோட் பண்ண மட்டும்தான் நெட்டு தேவைப்படும். ப்ளே ஸ்டோரில் நெட்டு கூட தேவையில்லாத இந்த ஆப் தான் ரொம்ப வந்து சுலபமாக ஆட் பண்ண முடியுது. 4.6 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆக்சுவலி இப்போ மறுபடியும் அவர்கிட்ட பேசினேன் இதுக்காண்டியே, இந்த ஆப்பை நான் பார்த்ததுக்கப்புறம். ஸோ வந்து இந்த ஆப் இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் தான் பேசுனேன்னு சொன்னால், அது மேட்ரு இல்லை, நான் நம்ம தான் விட்டாச்சின்னு வச்சிங்களேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்த கதை. ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்பில் முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. மாடல் கொஷின் இருக்குது, ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது, ஆன்லைன் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க போல இருக்குது. அது நம்ம கூட தேவையில்லைன்னு வச்சுப்போமே. நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இதில் காசே கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. இது நான் ப்ரொமோஷன் கண்டி பண்ணல, இது வந்து விழிப்புணர்வு கண்டி பண்ணுறேன். இந்த ஆப்பை ஏற்றிட்டால் இந்த ஆப்பில் உள்ள டெஸ்ட்டு தான் நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச்னு எப்படி போட்டு பார்க்குறோம், ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்குறோம். காசு கட்டுறது, காசு கட்டுறதை பற்றி நான் சொல்கிறதுக்கு வரில. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் காசு நான் இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலமையில இருக்கேன். எந்த பேட்சும் கட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நிலமையில இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து போட்டிருக்கேன் டெஸ்ட் பேட்ச் போடாத ஆள் நான்லாம் சொல்லவே முடியாது. பட் ஒரு விழிப்புணர்வு வேணும்ல, இது தெரியாமல் தானே போடுறாங்க நிறைய பேர். இது தெரியாமல் தான் நான் போட்டேன், இது தெரிஞ்சுருந்தா நான் போட்டிருக்கவும் மாட்டேன். ஆக்சுவலி இந்த ஆப்போட லிங்க்கை வேணும்னா கூட நம்ம சேனலில் கொடுக்குறேன், நம்ம சேனலில் கொடுக்குறேன். மற்ற இதில் கொடுக்க முடியாது, நம்ம சேனலில் நான் கொடுக்குறேன். இதை மஸ்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நான் எந்த வீடியோமே வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுலாம் கேட்டதில்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஏழை மாணவர்களுக்காண்டி, கிராமத்து மாணவர்கள் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது, இவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லியிருந்தாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சர்ச் பண்ணி பார்த்த வகையில் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லலை. ஸோ அதை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து ரீச் ஆகுது நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதான். படிக்கிறவன் இதை வச்சு படிச்சுட்டு தான் இருக்கான். நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீ டெஸ்ட், எவ்வளோ கொஷின்ஸு, அவ்வளோ கொஷின்ஸ் நம்ம போட்டு பார்த்தாலே, நம்ம படிச்சுட்டு போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு டெஸ்ட் பேட்ச்னு ஒன்றே தேவைப்படாது. இதே டெஸ்ட் பேட்ச் மாதிரி தான் நம்மளுக்கு. ஆக்சுவலி புக் வைஸ் இருக்குது, புக்கில் லெசன் வைஸ் கூட இருக்குது, எல்லாமே இருக்குது. குரூப் 2 தனியாக இருக்குது, குரூப் 4 தனியாக இருக்குது. இந்த யூனிட் 9 பற்றி கவலைப்பட வேண்டியதில்ல. ஏன்னா யூனிட் 8 யூனிட் 9 சரி, இந்த ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஜியாகிரஃபி, இந்த தமிழ்நாடு சேர்ந்தது வருதுல, ஹிஸ்ட்ரியில் சிலது அந்த மாதிரிலாம் வந்து கவர் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு பெருசாக ஒரி பண்ணலாம் தேவையில்லை. யூனிட் 8 இல்லையா, திருக்குறள் அப்படியே கவர் ஆகுது. திருக்குறளில் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கான், அதில் திருக்குறள் அடித்து பார்க்கலாம். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் போட்டிருக்கான். ஸோ எல்லாத்தையும் நம்ம முக்கியமாக அதை அடித்து பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த நித்ரா ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்டா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த ஆப் வந்து எனக்கு தெரிஞ்சு சரியாக இல்லை. நான் அதையும் வேணால் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அந்த ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் எவ்வளோ காமிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறத. எவ்வளோ இல்லை, ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியம், அதனால் சொல்கிறேன்னா நினச்சிக்காங்க. நான் பேட்செல்லாம் போடுற ஐடியாவில் இல்லை. ஒருத்தர் கேட்டால் பேட்சாக போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம் 1 லட்சம் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான். ஆக்சுவலி நான் பேட்ச் போடுற ஐடியாலலாம் இல்லை, ஜஸ்ட் ஃபன்னுக்கு சொன்னேன். ஆக்சுவலி வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு நல்ல ஆப் தேடிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஆப் கிடச்சா நான் சொல்கிறேன். தமிழ் மீடியத்துக்கு இது சூப்பர் ஆப். இந்த ஆப்லேருந்தே கொஷின் எடுத்து கூட டெஸ்ட் பேட்சை போட்டுடலாமே சொல்கிறேன். ஒரு எவ்வளோ பேர் போடலாமே, சொல்ல முடியாது. யாரையும் நம்ம குறை சொல்ல வரல, குறை சொல்ல போகிறதும் இல்லை. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். பட் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வேணும், ஒரு விழிப்புணர்வு வேணும், இதை பற்றி தெரியணும். முக்கியமாக நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் இந்த பதிவு போட்டேன். ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் வேணால் நான் கொஞ்ச நேரம் சென்று டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறேன், அதுலேயும் பார்த்துங்க. அதேமாரி நம்ம சேனல்லையும் லிங்க் போடுறேன், பார்த்துங்க.